வணக்கம். இன்றைக்கி நாங்கள் அம்புஜா சிமெண்ட்டில் ட்ரேட் பண்ணோம். அதில் ட்ரேட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு 3600 ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அம்புஜா சிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக, அதாவது ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகும்போது எங்களுக்கு செல்லிங் ட்ரெண்டில் தான் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக ஒரு மூவ்மெண்ட், அதுவும் அப்சைடில் வந்து மூவ்மெண்ட் வந்து வந்துச்சு. சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும், அது பார்க்குற மூலமா அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர், அது கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வரும். அதில் இன்னும் நிறையா ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் இருக்குது, அது பார்க்குற மூலமா மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லித்தரோம். அதனுடைய டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும். அம்புஜா சிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே டவுன் ட்ரெண்டில் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ அந்த டவுன் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆனது இன்றைக்கி ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. அந்த அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சடனாக இன்றைக்கி ஓப்பனிங்கில் நல்ல ஒரு ரேலி. ஆக்சுவலி நாட் ஓன்லி அம்புஜா சிமெண்ட், ஈவன் நிஃப்டி கூட எடுத்தீங்க அப்படின்னா நிஃப்டி இன்றைக்கி ஆக்சுவலி ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மூவ்மெண்ட்டு. அந்த மூவ்மெண்ட் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியே வந்து ஓப்பனிங்கில் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்து ஈவன் 9400லாம் வந்து கிராஸ் ஓவராச்சு. ஸோ அவ்வளோ பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கும் வந்து எங்கள் பிரேக் அவுட் லெவல் படி பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. அதனால தான் இன்றைக்கி அம்புஜா சிமெண்ட் பை பண்ணோம். ஸோ நாங்கள் எங்கள் பிரேக் அவுட் லெவலுக்கு அப்புறம் பை கிடச்சிச்சு, அதனால் பை பண்ணோம். பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுனாக மாறிடுச்சு. இந்த அப் அண்ட் டவுன் இந்த மாறினதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி தான். ஏன்னா நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா ஏறிட்டு இருந்த மார்க்கெட் சடனாக ஏதோ 10 o'clock ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து ட்ராக் ஆகி கீழே உள்ள ஆரம்பிச்சிருச்சு, ஈவன் நெகட்டிவே வந்து போயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ்லேயும் வந்து இதனுடைய இம்பேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்பயுமே வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணையில் லைக் இப்போ நம்ம ஸ்டாக்கில் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாக்கை மட்டுமே வச்சு வாட்ச் பண்ணி நம்ம வந்து பொசிஷனை வந்து பார்த்துட்டே இருக்கக்கூடாது. எப்பயும் ஈக்விட்டி ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அப்படியே சேம் வயல்ஸை நிஃப்டியும் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ பார்த்துக்கணும். ஏன்னா நிஃப்டினுடைய இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாக்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இப்போ நிஃப்டி ஏரியாவில் ஸ்டாக்ஸ் நல்லா பூஸ்ட் ஆகி நல்லா ஏறும். இது எப்பயுமே நடக்குமா அப்படின்னா எப்பயுமே இது நடக்கும்னு சொல்லிட முடியாது. இதுவும் வந்து ஒரு சின்ன லிங்க் இருக்குது, கண்டிப்பாக வந்து நிஃப்டிக்கும் இருக்க ஸ்டாக்ஸுக்கும் வந்து ஒரு சின்ன லிங்க் இருக்குது. அந்த லிங்க்னுடைய இம்பேக்டாக வந்து நிஃப்டி ஏரியாவில் ஸ்டாக்ஸ் ஏறுறதும் நிஃப்டி இறங்கையில் ஸ்டாக்ஸ் இறங்குறதும் இதுவும் வந்து மார்க்கெட்டில் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கீனாக அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களாலே வந்து இதை வந்து நோட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஏறி ஏறி இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி எங்களுக்கு ஸ்டாக்கும் வந்து ஏறி ஏறி இறங்குச்சு, அதனுடைய ரெப்ளிக்காவாக வந்து நடந்துச்சு. நாங்களும் வந்து பொசிஷன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3000 கிட்டேயே ரொம்ப நேரமாக சுற்றிட்டே இருந்துச்சு. நாங்கள் வந்து 171.45 கிட்டக்க பொசிஷன் எடுத்திருந்தோம். பொசிஷன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3000 கிட்டேயே ரொம்ப நேரமாக சுற்றுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கல, ஆஃப்டர்நூன் வரைக்கும் வெயிட் பண்ணோம். பட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரா மார்க்கெட் ஏறி ஏறி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு 3 times கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா 173 ரேஞ்சு கிட்ட போனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரொம்ப ஏறி இறங்குது அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வரையிலே வந்து நாங்கள் இன்றைக்கி கட் பண்ணிட்டோம். ஏன்னா மார்க்கெட் நிஃப்டி வந்து ரொம்ப அதுக்கடுத்து ஃபாலாக ஆரம்பிச்சிருச்சு. நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 9300 கீழே வந்து வந்துருச்சு. ஸோ ஸ்பாட் ரொம்ப இறங்குதுன்றனால நாங்கள் கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போதைக்கு எங்களுடைய எண்ட் ஆஃப் தி டேயில் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா அம்புஜா சிமெண்ட்டில் ட்ரேட் பண்ணதில் 3000 ருபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணி கவர் பண்ணிட்டோம். இது மே ஃபியூச்சரில் வந்து நாங்கள் ட்ரேடிங் பண்ணியிருந்தோம். ஸோ ட்ரேட் பண்ணதில் இப்போதைக்கு வந்து கவரும் பண்ணிட்டோம் 3000ல். ஏன்னா ரொம்ப மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் வாலட்டைலாக இருக்குது. ஒரு சிங்கிள் ட்ரெண்ட், ஆக்சுவலி மார்க்கெட் மார்னிங்கில் சிங்கிள் ட்ரெண்டில் ஸ்பீக்கில் சரன் ஏறினாலும் அதுக்கடுத்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் நிற்கவே இல்லை. அந்த ட்ரெண்டே வந்து ஒரு மாதிரி வாலட்டைல் ட்ரெண்டாக தான் வந்து நிஃப்டிக்கே வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் பெட்டர் க்ளோஸ் பண்ணிடலாம், நிஃப்டி வந்து டக்குன்னு ட்ராக் ஆகி ரொம்ப நெகட்டிவ் போயிடாமல் அப்படின்றதுனால க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, இதனுடைய ட்ரெண்ட் எப்படி நாங்கள் கண்டுபிடிச்சோம், என்ட்ரி எப்படி எடுத்தோம், இதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அட்வான்ஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே
உங்களுக்கு லெவல்ஸ் மாதிரி வேணும், எனக்கு என்ன பாயிண்ட்டில் பை பண்ணுறது செல் பண்ணுறது இந்த மாதிரி லெவல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்களும் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும். நன்றி.